ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்வீட் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரவா பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு செம்ம ஈஸியாக சூப்பராக இந்த ரவா பணியாரத்தை செஞ்சிடலாம். பண்டிகை நாட்களில் கூட ஈஸியாக இருக்கும் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கப்பு அளவுக்கு தான் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து இந்த ரவையை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ரவையில். ரவை வந்து தண்ணி பத்தாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு ரவை வந்து நல்லா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட போகிறோம். அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ரவை வந்து நல்லா திக்காக மாறி இருக்கு. இப்போ இதை நல்லா இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்து நம்ம அதே கப்பில் வந்து பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃபில்டர் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், மாவு நல்லா திக்காக மாறி இருக்கு பாருங்கள். மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த குழி பணியார சட்டியில் தான் வந்து பணியாரம் பண்ண போகிறோம். இப்போ வந்து எல்லா குழியிலையும் வந்து இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. இப்போ வந்து கல் நல்லா சூடானது நம்ம முக்கால் அளவுக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால் அளவுக்கு தான் ஊற்றிக்கணும். எல்லா குழியிலையும் இந்த மாதிரி வந்து மாவை ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பணியாரம் வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரணும்னா நம்ம அந்த ரவையும் கோதுமை அளவும் வந்து கரெக்டான அளவாக போடணும். அப்போ தான் நமக்கு பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு தான் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. எல்லா குழியிலையும் மாவை ஊற்றின பிறகு லைட்டாக மேலே வந்து எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் நெக்ஸ்ட் பக்கம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு இந்த குழி பணியாரத்தை செஞ்சிடலாம். சூப்பரான ரவா குழி பணியாரம் ரெடி. வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினா இருக்குமே அதே மாதிரி டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். பண்டிகை நாட்களில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.